தேர்தல் நிக்கலன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கு என்னங்கப்பா? இலை சவுந்தர பாண்டே போய் சொன்ன கழுவி பெறும்ல. என் மாவன் ஒன்னும் பயந்து ஓடி ஒளியிற கோல கிடையாது. அவன் இந்த பாரு, அவன் உசுரே போனாலும் நின்னு போராடி ஜெயிப்பாயா? அப்படியா? உன் மவனை வந்து சொல்ல சொல்லு. நீ எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க? ஏ வருவாம்ல வருவான். உன்ன மாதிரி அவன் இல்லாதப்ப அவன் சொன்னதா சொல்லி இல்லாத உள்ளதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? இறங்கியால நீ? ஏய், நான் இல்லாததெல்லாம் சொல்லல, அவன் சொன்னதை தான் நான் சொன்னேன். சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதல, உன்னை எழுத்து நிக்க திராணி இல்லாத கோல கிடையாதுல என் மாவன் ஒண்ணும். ஏ இந்த புழுவாண்டி புழு வீட்டுக்காயா? இவன் பேச்செல்லாம் கேட்காதியா? இல்லை அதவும் மவன் வந்து சொல்ல சொல்லுங்க. எலெக்ஷன்ல நான் நிக்கலன்னு சொன்னாயா? சொன்னானா இல்லைன்னு உன் மவன்ட்ட போய் கேளு. ஏ நான் கேப்பல, அவனையே கூட்டு வந்து இங்க சொல்ல சொல்லுதம்ல. அதுக்கு முன்னால உன் திருகு வேலையை காட்டுனா என் கையாலே உன கொண்டு போட்டுருவோம்ல. கிழிச்ச கேட்டுக்கல, ஓமவன் தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னான். அது உண்மையா இல்லையான்னு அவன்கிட்ட போய் கேளு. அந்த விரும்பிட்ட போய் கேளு. நீ அம்புட்டு தைரியசாலி திராணி இருக்கிறவனா இருந்தா அவன்கிட்ட பேசிட்டு வந்து ஆம்பள மாதிரி என் முன்னால நின்னு பேசி வந்துட்டங்க. கரும போக்கத்தை போறம்ல போறேன். என் மவனை கூட்டு வந்து உங்க எல்லாரும் முன்னாலே நிப்பாட்டி வச்சு அவன் வாயாலே இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன் மோர கட்டி கொண்டு போய் எங்க வைக்கிறேன்னு நான் பாக்குறேன். இல்ல உடனே வாழ இந்தாருங்கய்யா, அந்த சண்முகம் இங்கே ஒன்று பேசுதான், அங்கே ஒன்று பேசுதான். ஒன்று கவனிச்சிங்களா, இந்த சண்முகம் பிரசிடென்ட்டுங்கிற பேரில் அவன் குடும்பத்துக்குள்ளேயும் அரசியல் பண்ணுதான், பொது வழியிலையும் அரசியல் பண்ணுதான். சரி விடுங்க, அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இப்போ நாம் அடுத்து என்ன செய்யணுங்கிறது மட்டும் பேசுவோமா? அண்ணா பேசலாம்ண்ண. சரி, அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு நீங்களா முடிவு பண்ணிடுங்க. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி வந்து நிக்க? ஆமா வெறி பிடிச்சதான் அழகிறான். வரட்ட நெஞ்சில இந்த வேல்கம் பூச்சி குத்துறேன். என்னப்பா திரும்பவும் குடிச்சிட்டியான்னு? ஏய், அந்த சௌத்ரபாண்டி மானம் கெட்ட தரமா பேசிட்டு கிடக்குதான். அந்த கோயில உள்ள நிர்வாகி எல்லாம் இவன் தான் தர்மகர்த்தான்னு சொல்லிட்டு கிடக்கானுங்க. இவன் என்னடா அந்த சௌத்ரபாண்டி கிட்ட போய் நான் தர்மகர்த்தாக்கு நிக்கலன்னு சொல்லிட்டு வந்திருக்கான்? என்ன தைரியம் இருக்கு அவனுக்கு? வரட்ட அவன் இருக்கு. அப்பா நீ முதல்ல இந்த வேல்கம் தொட்டா கொன்றுவேன். எல்லாம் உள்ள போங்க, உள்ள போங்க. அடே முதல்ல கனி குட்டி உள்ள போ. ரத்தத்தை பார்த்தா மயங்கிடுவாய். வா. யாரு ரத்தம் பா? அந்த வாரன்ல அவன் ரத்தம் தான். அது முருகன் பாம்பது, அது தெரிஞ்சிராது. என்ன என் பக்கம் திரும்பாரு? என்னாச்சு? ஒரு ஆம்பளை இருந்தா இங்க வார, ஒட்ட புள்ளையில விட்டு தடுக்க வச்சிருக்கீங்க. என்ன விடுங்களே, எவ்வளோ என்னாச்சு உனக்கு? கோட்டி கட்டி ஏதாச்சும் புடிச்சுக்கிட்டா? ஆமா கோட்டி தான புடிச்சிருக்கு. என்ன தைரியம் இருந்தா தர்மத்த அலசல நிக்க மாட்டேன்னு அந்த சௌத்ரா பாண்டிட்ட போய் சொல்லிட்டு வந்திருப்ப சௌடாலா. ஆமா நிக்க மாட்டேன்னு சொன்னேன். பெண்ணதுக்கு பாத்தியா பாத்தியா சொன்னது மட்டும் இல்லாம என்ன சௌடாலா பேசுற பாத்தியா? இன்னைக்கு இவனை குத்தா போட மாட்டேன். நீ எதுக்கு நான் அப்படி சொன்ன? பயந்துட்டியா? ஆமா பயந்தா. பெரிய பயந்தா கொஞ்சம். அண்ணே நீ தோத்தாலும் பரவாயில்லண்ணே, எதுக்கு நிக்கணும்ல? அண்ணே அப்பா கிட்ட எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சத்தியம் எல்லாம் பண்ணியனே, அப்பா கிட்ட சொல்லுனே எலெக்ஷன்ல நிக்குதேன்னு சொல்லுனே. ஏடி அவ எப்படி நீ சொல்லுவான்? இல்ல இந்த பாரு, உசுறு உனக்கு முக்கியம் நினைச்சேனா தர்மத்த எலெக்ஷன்ல நான் நின்னு ஜெயிப்பேன்னு சொல்லல, அப்ப உனக்கு உயிர் பிச்சை போடுதே. எபோ
தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஆறு சொன்னாங்க தெரியுமா? ஆறு பரணி தான் நிக்க வேண்டாம்னு சொன்னா, அதனாலதான் அப்படி நான் சொன்னேன். சும்மா பொய் சொல்லாதல, பரணியால அப்படிலாம் சொல்ல போறா? சும்மா பொய் சொல்லி தெரியுமோ? அந்த முருக மேல சத்தியமா சொல்லுதே, பரணிதான் அப்படி சொன்னா நம்பு. முருக மேல சத்தியமாவா? உண்மையாவா? அப்பா அண்ணன் முருக மேல பொய் சத்தியம் பண்ணுமா? நம்புப்பா. ஐயா பரணிய சொன்னிச்சா? பரணி சொன்னா அப்போ சரியா தான் இருக்கும். பரணி கிட்ட சொன்னது எப்படி சௌந்தர பாண்டி தெரிஞ்சது? உடனே கூல் வாட்டர்ல நெத்தியில 10 போடணும். அதனால்தான் நானே துணி வாங்கி டிஸ்இன்ஃபெக்டன் போட்டு ஊற வச்சு துவைச்சு காய போடுறேன். நல்லது, நாமளே துவைச்சாதானே அது கிளீனா இருக்குன்னு திருப்தி வரும். ஆமாமா. நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் நேரடியா கேளுங்க மாமா. என்கிட்ட எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? நான் என்ன வேத்தாளம்? சரிதா, நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். ஊருக்குள்ள உங்க அப்பா என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாம இருக்குமா மாமா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏத்தா, வாழ்க்கையிலேயே முத தடவையா உங்க அப்பாவை தட்டி கேக்குறவனா அவரை எதிர்த்து நிக்கிறவனா நம்ம சம்மோ நிக்க, அது சரியா தப்பா? உண்மையிலேயே அதை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு தானே எங்க அப்பா இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காரு. இப்ப சண்முகம் வந்ததுனால அவரோட ஆட்டோல அப்படியே அடங்கி போச்சு. நான் சண்முகத்தை அப்ரிஷியேட் பண்றேன் மாமா. பெற என்னத்துக்கு தான் சண்முகத்தை தர்மத்தை அலசியில நிக்க கூடாதுன்னு தடுத்த? எதுக்கு நீங்க நினைக்கிறீங்க? அது தெரியலையத்தா. ஒருவேளை பெத்த பாசமா இருக்கலாம், இல்ல அப்பா இதுல தோத்துற கூடாதுன்னு உன் தசை ஆடுதோ என்னவோ. நான் அப்படிப்பட்ட ஆள மாமா? நான் அப்படி சொல்லலத்தா. எதுக்காக சமூகத்தை தடுத்தேன்னு கேக்குறேன். சொல்றேன் மாமா. மாமா, உலகத்துல எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட்யூட் இருக்கு, அதாவது மாற்று இருக்கு. இப்பெல்லாம் தாய்ப்பாலுக்கு கூட மில்க் பேங்க் வந்துருச்சு. ரத்தத்தையே செயற்கையா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மாற்று இல்லாத ஒண்ணு இருக்கு, அது எதுன்னு தெரியுமா மாமா? என்னத்தா? பெத்தவங்க பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் தானே, அதுக்கு எந்த மாத்துமே கிடையாதுத்தா. இருக்கு மாமா, யோசிச்சு பாருங்க. நான் சௌந்தர பாண்டி மகதான், அவர் பெத்த பொண்ணுதான். ஆனா அவருக்கு என் மேல பாசம் வந்தோன்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொறுப்பு. அவர் வளர்க்கிற ஆடு மாடு கூட அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்குது, உதவி பண்ணுது. ஆனா நானு ஒரு பிரயோஜனமும் இல்லாத பொம்பளை புள்ள, வெட்டி செலவு. எனக்கு செலவழிக்கிறதே வேஸ்ட் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன, அவெல்லாம் ஒரு மனுஷனா? அவனை பத்தி எதுக்கு தான் பேசிட்டு இருக்கற? ஆனா அப்பாவாச்சே, பேசாம இருக்க முடியுமா? அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காத பாச பந்தம்லாம் யார்கிட்ட இருந்து கிடைச்சது? உங்ககிட்ட இருந்து தானே சொல்லுங்க. நானும் உங்க உசுறதான் மாமா. அவங்க நாலு பேர் மாதிரிதான் என் மேலயும் நீங்க பாசம் வச்சிருக்கீங்க.
பாசங்கிறது என்ன மாமா? அன்கண்டிஷனல் லவ், எந்த கைமாறும் எதிர்பார்க்காத அன்பு, அவ்வளவுதானே? அது உங்ககிட்ட இருந்தோ அத்தை கிட்ட இருந்தோ தானே மாமா எனக்கு கிடைச்சது? அது தானா வர்றதுதா? ஆனா அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலையே மாமா. அத்தை மட்டும் என்ன சும்மாவா? ரத்னா மாதிரி தானே என்னையும் பாத்துக்கிட்டாங்க, எப்பவும் கூடவே வச்சுக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசைக்காக தானே என்னை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வந்து கூடவே வச்சுக்கணும்னு ரொம்ப விரும்பினாங்க இல்லையா? அதுக்கு என்னத்தான் இப்ப பெத்த பாசத்துக்கு மாத்துன்னு எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களே, அதுக்காக சொன்ன மாமா. இருக்கு மாமா, பெத்த பாசம் கூட வேற எங்கேயாவது இருந்து ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சப்ஸ்டிடியூட்னு ஒண்ணு இல்லாதது, மாற்றுன்னு ஒண்ணு இல்லாதது என்னன்னு தெரியுமா? அதுதான் மாமா ஜஸ்டிஸ், நீதி. புரியலையா? புரிய வேண்டாம். எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு நீதி வேணும்னு நினைக்கிறவன் நானு. அதனாலதான் சண்முகம் எங்க அப்பாவை ஜெயிக்கிறப்பெல்லாம் நான் ரகசியமா சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஏன்னா அவன் ஜெயிக்கிறது தான் சரியான நீதி. பெறவனத்துக்கு தான் தருவத்தை எலெக்ஷன்ல அவனை நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு காரணம் இருக்கு மாமா. என்ன பொறுத்த வரைக்கும் சண்முகம் தப்பானவன் தான். ஆனாலும் அவன் பாவம் இல்லையா? பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கே அவன் சக்திக்கு மீறிதானே செலவழிச்சான். ஏன்னா எங்க அப்பாவை ஜெயிக்கணும்னா அவர் செலவு பண்றதுல பத்துல ஒரு பங்காவது அவன் செலவு பண்ணிதானே ஆகணும். அது மட்டுமா மாமா, இப்ப இந்த பிரசிடென்ட்ங்கிற பதவிக்காக அவன் கையில இருந்து செலவு பண்ணிட்டு இருக்கான். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அது எனக்கும் தெரியும் தா. அவன் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு கிடக்கான், நான் கவனிச்சுட்டு தானே கிடக்கேன். மாமா ஒரு சின்ன கடை, அதுல இருந்து வர வருமானம், காப்பாத்த வேண்டிய குடும்பம் பெருசு, இன்னும் நாலு பேர் கல்யாணம் வேற அவன் பொறுப்பு. இந்த நிலைமையில அவன் செலவு செஞ்சுக்கிட்டே போனா ஒரு கட்டத்துல அவன் எல்லாத்தையும் இழந்துட மாட்டானா? வீட்டை இழக்க போறானா மீட்க போறானான்னு கூட எனக்கு தெரியலையேத்தா. இந்த டைம்ல இந்த கோவில் தர்மகத்தா எலெக்ஷன் வேற, அப்பா கையில இருக்கிறது இந்த ஒரே ஒரு பதவிதான். இத தக்க வச்சுக்க அப்பா எந்த எலைக்கு வேணாலும் போவாரு, மனுஷங்களை விலைக்கு வாங்க எவ்வளவு வேணாலும் செலவழிப்பாரு. அவருக்கு போட்டியா சண்முகம் செலவழிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் மாமா சொல்லுங்க? இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா. செலவு மட்டுமா, ஜெயிக்கணுங்கிற வெறி வந்துருச்சுன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு மாமா. இந்த ஊருக்கும் கோவிலுக்கும் சண்முகத்தை விட்டா எவ்வளவோ நல்லவங்க சேவை செய்யறதுக்கு இருக்காங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு சண்முகத்தை விட்டா வேற யாரு மாமா இருக்காங்க? பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம் மாமா, உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எங்க அப்பாவுக்காகவோ வேற எதுக்காகவோ அவனை நிக்க வேணாம் சொல்லல மாமா. இந்த குடும்பத்துக்கு அவன் வேணும். நாலு தங்கச்சிங்களை அவன் கரை சேர்க்கணும். இந்த பதவியும் வந்து அவன் தலைமையில உட்கார்ந்துக்கிட்டான், அவனால வியாபாரத்தை கூட ஒழுங்கா பார்க்க முடியாது மாமா. போதும், பிரசிடென்ட்ங்கிற ஒரு பதவியும் அவனுக்கு போதும். அதனால்தான் இந்த எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு அவன் கிட்ட சொன்னேன். அது தப்பா? நீங்களே சொல்லுங்க. இல்லத்தா, அதாவது நம்மள மாதிரி ஆள்களுக்கு ரோசம் மட்டும் பத்தாது, வசதி இல்லங்கிற நினைப்பு இருக்கணும். நீ படிச்ச புள்ள இல்ல, அதான் கற்பூரம் மாதிரி கபக்குன்னு புடிச்சுக்கிட்ட. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டா மாமனை மன்னிச்சிருத்தா. மாமா நீங்க இந்த மாதிரிலாம் பேசினா நான் நிஜமாவே கோவப்பட்டுருவேன், பாத்துக்கோங்க. சரிதா. சரி சரி, பேசுனதெல்லாம் போதும், போய் வேலையை பாருங்க. சுடுதண்ணி வைக்கிறதுக்கு விறகு பத்தலன்னு எசக்கி சொல்லிட்டு இருந்தான். நாலஞ்சு கட்டையை போய் பொழந்து போடுங்க, அதுலயாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பாக்கலாம். அதுல என்னத்த பிரயோஜனம் வந்துரு போது? சரி நான் போய் கட்டையை பொழக்கிறேன்.
என்னலா என்ன பாக்கே? ஆமா, நான் தான் முருகன். செந்தூர் முருகன் நான் தான். ஆமா ஆமா, அம்புட்டு நகையும் முருகனதுதே. ஆனா பவர் என்கிட்ட, முருகன் பவர் என்கிட்ட இல்லை கொடுத்துருக்கான். இப்ப அம்புட்டு நகையும் என் கையில தான் இருக்கு, பத்திரமா இருக்கு. சரியா, இத வேற யாரு ஏன் இருந்து திருட முடியாது? ஒன்னால மட்டும் இல்ல, நீ ஏன் முருகன்ட்ட சொன்னாலும் அந்த முருகன் என்ன ஒன்னும் செய்ய மாட்டாரு. அந்த முருகன் மட்டும் நினைச்சா திருவிழா நடக்காது. நானும் நினைச்சா தான் திருவிழா நடக்கும். புரிஞ்சுதா? நான் தான் முருகன், முருகன் தான் நான். இப்ப இருக்கிற ஒரே சாட்சி நீ தானே? உன்னைய கொல்லுதம் பாரு. கனவா? அப்படியே நெசம் மாதிரியே இருந்துச்சே. அந்த துரோகி முருகனோட எல்லா நகையையும் போட்டுக்கிட்டு எவ்வளவு ஒய்யாரமா இருந்தா? பார்க்கவே அருவறுப்பா இருந்துச்சு. என்னப்பா இதெல்லாம்? எதுக்காக இப்படி தப்பான ஆளை எல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்க சொல்லு? உலகத்தையே நீதான் காப்பாத்துற, ஆனா உன்னோட சொத்தை உன்னால காப்பாத்திக்க முடியலையே. ஏன்? அவன் திருடி வச்சிருக்கிற எல்லா நகையும் உன்னோட சொத்து இல்லையா? அத நீ வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் என்ன சரியாவா இருக்கு? ஆனா அந்த சௌந்தர பாண்டி திருட, அந்த பொறுக்கி, அந்த அயோக்கிய சீரும் சிறப்புமா வாழ்றானே, இதுதான் நீ அருள் கொடுக்கிற லட்சணமாயா? ஏன்பா இப்படி எல்லாம் செய்யற? அவன் ஒரு திருட, ஒரு கொலகார, ஆனா அவன் எந்த தண்டனையும் இல்லாம சந்தோஷமா வாழறான். ஊர்ல நாலு பேரு மதிக்கிற மாதிரி பெரிய மனுஷனா வாழறான். ஆனா ஒண்ணு முருகா, நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா என் பையன் தோத்து போக மாட்டான். உனக்காக அவன் தர்மகத்தா தேர்தல்ல நிக்கறான். நிச்சயம் உன்னை தோத்து போக அவன் விட மாட்டான். ஆனா அவன் தோத்துராம நீதான் காப்பாத்தணும் முருகா. உன்னோட திருவடியே சரணம் முருகா.
சுடாமணி. என்னம்மா? நின்ன காண சண்முகம் வந்தத்துண்டு. நீ வரும். நினைச்ச வந்துட்டானா? ரொம்ப சந்தோஷம். இதோ வந்துட்டம்மா.